அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்ப்பிருப்பது விதியையே வெல்லக்கூடிய கால பைரவர் வசியம். இந்த பகுதிக்குள்ளே பொறுத்துக்க முடியும். நம்மளோட ஓம் கோரக்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கால பைரவர் என்பவர் சிவனின் மற்றொரு சக்தி. இவரானவர் காலத்தை வெல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர். தெருநாயை தன் வாகனமாக கொண்டவர். எவன் ஒருவன் கால பைரவரை முறையாக சித்தி செய்கின்றனோ அவன் விதியையே வெல்லக்கூடிய சக்தி படைத்தவன் ஆகின்றான். அது எப்படின்னா, இப்போது உங்களுக்கு இதுதான் விதி அப்படின்னு உங்களுக்கு ஒரு விதி இருக்கும். எப்படின்னா எக்ஸாம்பிளாக சொல்லணும், நீங்கள் உங்களுக்கு இறக்குற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டா நீங்கள் ஒரு சாதாரணமாக கூட எங்கேயாவது வெளில பைக்கில் போகலாம். அந்த டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் எதிர்பாராமல் இறக்கலாம். இதுதான் உங்கள் விதி அப்படின்னு தலையில் எழுதியிருக்கலாம். இந்த கால பைரவர் வசியம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் விதையையே மாற்றி உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவர் இந்த கால பைரவர். இவரின் சித்துக்கு ரொம்ப 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 சுத்தபத்தமாண்டு இருக்கணும். ஆண்கள் செய்யும் விதத்தில் மது மாதம் சூது மங்கடரவு இருக்கக்கூடாது. பெண்கள் செய்யும் விதத்தில் அந்த 3 நாட்கள் மாதவிடாய் டைமில் இந்த சித்து செய்யாமல் இருக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள இந்த கால பைரவர் மந்திரத்தை தினமும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 1008 சொல்லணும். இந்த சித்தை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து அடுத்த அமாவாசை அன்னைக்கு முடிக்கணும். அதாவது 30 நாட்கள் தினமும் காலை பிரம்மகுத்த நேரத்தில் 1008 சொல்லணும். முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் பூஜை பொருட்கள் வச்சா போதும். வசதி இருந்தால் தினமும் வைக்கலாம். ஆனால் வசதி இல்லாதவங்க முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் வச்சா போதும். பூஜை பொருட்களாக அவல் பொறி, கடலை, சர்க்கரை பொங்கல், பாயாசம், இளநீர் மற்றும் இனிப்பு வகைகள் வச்சா நல்லது. இது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்து. இந்த சித்து செய்கிறப்ப நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ மன ஒருநிலை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதை அலைப்பாயக்கூடாது. இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முடி ஏதாவது தியானமோ ஏதாவது யோகாவோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு அலைப்பாயமாக இருக்கும். இந்த அமாவாசை டு அமாவாசை உங்களுக்கு முடியுது இல்லைங்களையா, கடைசி நான் 30 நாள் இல்லை அன்னைக்கு தெருநாய்கள் இருக்குங்க இல்லையா, அதாவது பைரவரோட வாகனமான ஆதரவற்று தெருவில் சுற்றிட்டு தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை அழிங்க. இனிப்பு உணவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் உணவு அழிச்சிட்டு அந்த அமாவாசை விரதத்தை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலபைரவ சித்தானது சித்தி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. வீரம், கருணை, தியானம் அப்படின்ட்டு எல்லா வகையிலும் இங்கே சிறந்தழுவீங்க. ஏன்னா காலபைரவரானவர் வீரம், கருணை, தியானம் அத்தனை சக்தியையும் உடையவர். அத்தனை சக்திகளும் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சித்தி. இது அனைவரும் முயற்சி முடிப்பாருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய.